Actually, Aishwarya, எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்? இல்ல. ஏன்டா சூர்யாவா பொறுக்கலன்னு இத்தனை நாள் எனக்கு தோணல. ஆனா எப்போ நீ சூர்யாவுக்குன்னு முடிவாச்சோ அப்போல இருந்து தோணுது. இவர் என்ன இப்படி பேசுறாரு? என்னதான் எனக்கு உலகம் பூரா சொத்து இருந்தாலும் இந்தியாவில் பிறந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பொண்ணை கல்யாணம் பண்ணோன்றது தான் என்னோட விருப்பமே. அந்த பொண்ணு நானா இருக்க கூடாதா? அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா கல்யாணம் எங்க நடக்கும் தெரியுமா? எங்க நடக்கும்? கோவா இல்லைன்னா மால்தீவ்ஸ்ல வச்சு டெஸ்டினேஷன் வெட்டிங். அதுவும் சாதாரணமா இல்ல, ஒன் வீக் ஃபுல் செலிப்ரேஷன் மத்தியில தான் வெட்டிங். இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, அப்படியா? அப்படியே தான், கரெக்டா புரிஞ்சுகிட்டேன். அப்புறம் ரிசப்ஷன் தரையில இல்ல, வானத்துல. வானத்திலையா? எஸ். இது வரைக்கும் யாரும் பண்ணாத அதிசயத்தை தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை பிடிச்சி அதுல வானத்துல ரிசப்ஷன். நீ ஒரு முட்டாள ஐஸ்வர்யா, எதை சொன்னாலும் நம்புறேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் த்ரீ நைட்ஸ், அதுவும் நார்மல் நைட்ஸ்லாம் இல்லை, த்ரீ மேஜிக்கல் நைட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நைட் ஈஃபில் டவருக்கு எதிரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் 79th ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் நைட். செகண்ட் நைட்டு எங்கன்னு தெரியுமா? எங்க? மிகப்பெரிய கப்பலில் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சொகுசு கப்பலில் செகண்ட் நைட். தேர்ட் நைட், அதை கேட்டா நீ இன்னும் த்ரில் ஆயிடுவ. எங்க? அமெரிக்காவில் இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு டென்ட்ல தான் தேர்ட் நைட். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே மிரட்சியா இருக்குங்க. இன்னும் இன்னும் என்ன கல்யாணம் பண்ண போற தேவதைக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் கௌதம் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்றேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காரு. நான் அந்த பொண்ணா இருக்கணும் கௌதம், ப்ளீஸ் கௌதம்.